الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وسندنا وشفيعنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவுக்கே புகழ் அளித்து முறைத்தானது. அவனால் இவ்வையகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், தாபிஊன்கள், தபஊ தாபிஈன்கள், ஷஹீதான, சாலிஹான, முஃமினான, முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக. புனித மிகுந்த ஜுமுஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையுள்ள முன்பு கூடி இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்குவாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக்கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, இபாதத் என்பது ரெண்டு வகைப்படும். அது இபாதா பதனியா, ஒன்று உடலால் செய்கின்ற இபாதத். நாங்கள் இதை நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம், அதில் கூடுதலான கவனம் செலுத்துகிறோம், நல்லபடியே. ஆனால் இபாதத்தினுடைய இன்னொரு வகை இருக்கிறது, அதனை நாங்கள் அறியாதவர்களாகவே இருக்கிறோம். அது இபாதா அல் கல்பியா, கல்பினுடைய இபாதத், மனிதனுடைய உள்ளத்தால் அவன் செய்யக்கூடிய இபாதத். இமாம் ஷாதுலி அபுல் ஹசன் ஷாதுலி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மித்தாலு தர்ரத்தி மின் அல் அமாலி அல் கல்பியா அஃதலு மின் மதாகீல் ஜிபாலி மின் அல் அமாலி அல் பதனியா. அணு அளவு உள்ளத்தால் செய்யப்படுகின்ற இபாதத் மலையளவு உடலுடைய இபாதத்தை விட அல்லாஹ்விடத்திலே வெயிட் கூடியது, பாரம் கூடியது என்று சொல்கிறார். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளங்களை அல்லாஹுவின் பக்கம் திருப்புவதும், அல்லாஹுவை நினைப்பதும், அல்லாஹு தஆலாவுடைய ஞானத்துகளை பற்றி நினைத்து உள்ளத்தினால் சந்தோஷப்படுவதும், அல்லாஹு தஆலாவிடத்தில் நல்ல ஆதரவு வைப்பதும், அல்லாஹு தஆலாவுடைய விதிய மனதான நம்பி ஏற்று நடப்பதும், இவைகள் அத்தனையுமே கல்வினுடைய இபாதத்தில். ஒருவேளை அவர் பஸ்ஸில் இருக்கலாம், ட்ரெயினில் இருக்கலாம், அவர் பஜாரில் இருக்கலாம். உடல் ட்ரெயினில் இருக்குது, உடல் பஜாரில் இருக்குது, ஆனால் அவர் அல்லாஹை நினைச்சு கொண்டிருந்தால் அவருடைய கல்வினுடைய இபாதத்தை கொண்டு மஸ்ஜிதில் ஒருவர் இருக்கிறார், உடல் மஸ்ஜிதில் இருக்குது, அவர் கல்வ அல்லாஹோட இல்லாத ஒரு நிலையில் இருக்குகின்ற மனிதரை விட சில வேளை பஜாரில் இருந்து கொண்டு அல்லாஹ் இதை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா எவ்வளவு நியமத்துகளை தந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டுமே, நான் அல்லாஹ்வை மறந்தவனாக இருக்கிறேனே என்று அவர் தன்னுடைய கேஷியர்ல உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைச்சு கொண்டே இருக்கிறார். மஸ்ஜிதில் உடல் இருக்க உள்ளத்தில் அல்லாஹ் இல்லாத மனிதரை விட உடல் பஜாரில் இருக்க உள்ளத்தில் அல்லாஹ் இருக்குகின்ற அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக ஆகிறார். ஏன் கல்வியினுடைய பாதத் அவ்வளவு உயர்ந்தது? வெளியிலே செல்கிறார், வானத்தை பார்த்து இந்த விசாலமான வானத்தை படைத்தவப்பே, உன்னுடைய ரஹ்மத் எவ்வளவு விசாலமானது, உன்னுடைய மஃபிரத் எவ்வளவு விசாலமானது, என்னை மன்னித்து விடு என்று நினைக்கிறார். இவர் உடலால் பெரிய இபாதத்தொன்றும் செய்யவில்லை, கையிலே தஸ்பீஹ் இல்லை, தக்பீர் கட்டி தொழவில்லை, ரோட்டிலே நிற்கிறார்,
beachile nikkugirar kadalorathile nikkugirar makkaludaiya paarvaiyil or kadalorathil nindu kondu verikai paarkugirar aanal avarudaiya ullam indha visaramana kadalai padaitha athave indha visaramana vaanathai padaitha rahmane unnudaiya rahmathai evlo visaramanadhe என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று உள்ளத்தால் அல்லாஹ்வோடு அவர் உறவாடுகிறார். தூங்குகிறார், தூக்கம் வரவில்லை. யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று மனதால் நினைக்கிறார். கல்புடைய இபாதத்தை வைக்கிறார். உள்ளத்தால் மறுமையை சிந்திப்பது, மரணத்தை மௌத்தை சிந்திப்பது, அல்லாஹ்வோடு தொடர்புபடுவது, மக்களுடைய விடயத்தில் நல்லெண்ணங்களை ஏற்படுத்துவது. எல்லா மக்களும் நல்லா இருக்க வேண்டும், யாரும் கஷ்டப்படக்கூடாது என்று மனதார நினைக்கிறார். அவர் அவருடைய கல்வி விவாதத்தில் ஈடுபடுறார். அடுத்தவர்களை நல்லெண்ணம் வைப்பது, கெட்ட ஒருவரை மோசமான நிலையிலே இருக்கின்ற ஒருவரை பார்த்தால் கூட ஒரு ஆள் பாவத்துடைய நிலையில் இருக்கிறார், இவர் உள்ளத்தார் என்ன நினைக்கிறார், அவருடைய இடத்துல நான் இருந்தா அவரை விட மோசமாக, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவருக்கு கிடைச்ச நண்பர்கள், அவர் வளர்ந்த சூழல்ல நான் இருந்தா அவரை விட மோசமாக இருப்பேன். என்னுடைய இடத்தில் அவர் இருந்தா, நான் ஒரு மதரசால ஓதிருக்கிறேன், இந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருந்தா, நான் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கிறேன், அவருக்கு கிடைச்சிருந்தா என்னைய விட அவுளியாவாக அவர் இருப்பார், என்னைய விட நல்லாக அவர் இருப்பார் என்று ஒரு கெட்ட மனிதனை பார்த்து இப்படி யோசிக்கிறார். கல்படியை பார்த்து வெளியிலே போகிறார். ஆயிரக்கணக்கான பேர் அல்லாவை அறியாத குஃபருடைய நிலையிலே வாழ்கிறார்கள். யா அல்லாஹ், இவர்கள் எல்லோரும் உன்னை விளங்க வேண்டும், வானத்தை பூமியை உலகத்தை படைத்த உன்னை புரியாமல் வாழ்கிறார்களே, இவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று உள்ளதான் நினைக்கிறார். கல்படியை பார்த்து சுபஹான் அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற இந்த மாதத்தில் உடலை இவ்வாதத்துகளில் ஈடுபடுத்துவதுடன் உள்ளத்தை இவ்வாதத்திலே ஈடுபடுத்துகின்ற பக்குவத்தையும் பயிற்சியையும் இந்த மாதத்தில் நாங்கள் எடுக்க வேண்டும். ஒரு ஹதீஸை கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். திருவீதியிலேயே ஒரு ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா இல்மையும் கொடுத்து தீனையும் கொடுத்து மான் செல்வத்தையும் கொடுத்தார். அந்த பணத்தை அல்லாஹ்வை திருப்தி அடைய செய்கின்ற வழிகளில் அவர் செலவழிச்சு கொண்டிருக்கிறார். இன்னொரு மனிதருக்கு அல்லாஹ் தீனை கொடுத்திருக்கிறான், எய்மை கொடுத்திருக்கிறான், செல்வம் இல்லை. இவர் என்ன நினைக்கிறார், லௌகான நீ மித்ல ஃபுலானி எனக்கும் செல்வம் இருந்தால் நான் இப்படியெல்லாம் செலவழிப்பேன், ஏழைகளுக்கு கொடுப்பேன், மஸ்ஜிதுகளை கட்டுவேன், விதவைகளுக்கு உதவி செய்வேன், எனக்கு செல்வம் இருந்தால் நானும் இப்படியெல்லாம் செய்வேனே என்று மனதால ஏற்கப்படுகிறார், மனதால அவர் நினைக்கிறார். சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னார்கள், நன்மையில் சமமானவர்கள். இவருக்கு செல்வமே இல்லை, மனசால நினைக்கிறார்கள், இருந்தா நான் இப்படி எல்லாம் செய்வேனே, இப்படி எல்லாம் உதவலாமே, இப்படி எல்லாம் கை கொடுத்து உதவலாமே என்று மனதால தான் நினைக்கிறாரே. அவர் வாய் வாரி வழங்குகிறார், உலகம் பார்ப்பவர் தர்மம் செய்கிறார். இவர் ஒரு ஏழு மனிதர். நம்பி அவங்க என்ன தெரியுமா சொல்கிறார்கள், திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸ், வஹுமா ஃபில் அஜ்ரி சமா, நன்மையில் இந்த ரெண்டு பேரும் சமமானவர்களே என்று சொல்கிறார்கள். எனவே மனதை விசாலமாக்க வேண்டும், மனதை சுத்தமாக்க வேண்டும், எல்லோருடைய விஷயத்திலும் நல்லெண்ணம் வைக்க வேண்டும், நல்ல எண்ணங்களை உள்ளத்திலே எடுக்க வேண்டும், உள்ளத்தை எப்போதும் உலகத்தை படைத்த ரப்பல் ஆலமீனோடு தொடர்பு படுத்த வேண்டும், படைப்பினங்களை பார்த்து படைப்பினங்களை விளங்குகின்ற அந்த மனோநிலையை நாங்கள் உண்டாக்க வேண்டும். வல்ல ரஹ்மான், இந்த உள்ளங்கள் பரிசுத்தம் அடைகின்ற இந்த மாதத்தில் யாவா எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக, எங்களுடைய உள்ளங்களை உள்பக்கம் திருப்புவாயாக, எங்களுடைய உள்ளங்களை மறுமையின் பக்கம் திருப்புவாயாக, எங்களுடைய உள்ளங்களை மா
மாரிபத்தினும் ஞானத்தை கொண்டு ஒளிமயமானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே எல்லா மக்களுக்கும் சாந்தி சமாதானம் சுபிச்சத்தை ஏற்படுத்துவாயாக. இந்த நாட்டிலே எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பையும் ஆரோக்கியத்தையும் நோயினுடைய கொடூரங்களிலிருந்து பாதுகாப்பையும் கொடுத்தருவாயாக. உலகெங்கும் ஆபியத்தை ஆமாக்குவாயாக, ஹிதாயத்தை ஆமாக்குவாயாக. வாசல் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.